வாழ்க வளமுடன். உங்களுக்கு எங்களுடைய ரைட் சேனலின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு 2018 ஆண்டில் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்கள் ஈஸியாக கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்திற்கு 15 நட்சத்திரமான மகத்திலிருந்து 14 நட்சத்திரமான ஆயுள்யத்திற்கு ராகுவும் உங்கள் நட்சத்திரமான அவிட்டத்திற்கு கேதுவும் பெயர்ச்சி அடைகிறார். இந்த பெயர்ச்சியால் அறிவுத்திறமை கூடும். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள். வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம், எனவே கவனமாக இருப்பது நல்லது. மற்றவர்களின் செயற்கையால் கோபம் ஏற்படலாம், எனவே நிதானமாக இருப்பது நல்லது. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வீடு மனை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும். கணவன் மனைவி இடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மையை தரும். குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பெண்கள் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் நிறைவேறும். அடுத்து வரும் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியம். பொருள் வரவில் குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை, எனினும் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு பிணக்குகள் வந்து மறையும். கோபமான வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நன்று. அரசியல்வாதிகளுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். பிரபங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். பணி நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டி வரலாம். அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். மாணவர்கள் சக மாணவர்களின் விவகாரங்களில் தடையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. நீங்கள் பரிகாரமாக விநாயகருக்கு அருகமுள்ளால் அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நன்றி. வாழ்க வளமுடன்.